ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஐயா, என்னுடன் வாதிட நீங்கள் தயாரா என்று ஆதிசங்கரரை பார்த்து கேட்ட பெண் உபய பாரதி விளக்கும் எளிய கதை. ஆதிசங்கரர் மண்டன மிசார் என்னும் பண்டிதரை வாதில் வெல்வதற்காக அவரது ஊரான மகிஷி மதிக்குச் சென்றார். பல நாட்கள் கடும் வாதம் செய்து மண்டன மிசரை வீழ்த்தி தன் சிஷ்யர் ஆக்கினார். ஆனால் அந்த மண்டன மின்சரின் மனைவியான உபய பாரதி, சுவாமி, நீங்கள் பெற்றது பாதி வெற்றிதான். நான் என் கணவரில் பாதி, என்னையும் நீங்கள் வாதம் செய்து வென்றால் தான் உங்கள் வெற்றி முழுமையாக அடையும். ஐயா, என்னுடன் வாதிட நீங்கள் தயாரா என்று ஆதிசங்கரரை பார்த்து கேட்டாள். தயார் என்றார் சங்கரர். உபய பாரதியோடு பல நாட்கள் சங்கரர் வாதம் செய்தார். திடீரென ஒரு நாள் காமசாஸ்திரத்திலிருந்து அவள் கேள்வி தொடுத்தாள். 8 வயதிலேயே துறவியான சங்கரருக்கு காமசாஸ்திரம் பற்றி எதுவும் தெரியாது. பதில் தெரியாமல் திகைத்தார். என்னிடம் போய் இந்த கேள்வியை கேட்கிறீர்களே, இது தகுமா என்று கேட்டார். கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் நீங்கள் தோற்றதாகத்தான் அர்த்தம். தோல்வியை ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்டால் உபபாரதி, வேறு வழியில்லாமல் எனக்கு 1 மாதம் அவகாசம் தாருங்கள், நான் காமசாஸ்திரத்தை கற்றுக்கொண்டு வந்து பதிலளிக்கிறேன் என்றார் சங்கரர். தன் சீடர்களுடன் அகோபிலத்துக்கு சென்றார். அங்கே பவனாசினி நதிக்கரையில் வனத்தில் அமுருகன் என்ற மன்னனின் சடலத்தை கண்டார். வேட்டையாடும் பொழுது ஏதோ மிருகம் தாக்கி அவன் இறந்திருக்கிறான் என யூகித்தார் சங்கரர். கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையை அறிந்தவரான சங்கரர் அவனுடைய உடலுக்குள் நுழைந்து அரண்மனைக்கு சென்றார். தன்னுடைய உண்மையான உடலை ஒரு குகைக்குள் வைத்து பாதுகாக்கும்படி தன் சிஷ்யர்களிடம் அறிவுறுத்தினார். அரசனின் உடலில் வாழ்ந்து கொண்டு காமசாஸ்திரத்தை கற்று அமுருக சதகம் என்ற நூலில் எழுதினார் சங்கரர். தங்கள் அரசனின் நடவடிக்கையில் பலவித நல்ல மறுதல்கள் ஏற்பட்டிருப்பதைக் கண்ட அமைச்சர்கள், யாரோ ஒரு யோகி தன் உடலை விட்டுவிட்டு மன்னரின் உடலுக்குள் நுழைந்து உள்ளார் போலும், அதனால்தான் இதுவரை மக்களை பற்றியே கவலைப்படாத மன்னர் இப்பொழுது நல்லாட்சி புரிகிறார் என புரிந்து கொண்டனர். காவலாளிகளை அழைத்து மந்திரிகள் நம் நாட்டின் எல்லையிலோ காட்டுப்பகுதியிலோ ஏதாவது துறவியின் சடலம் கிடைத்தால் அதை தீயிட்டு எரித்து விடுங்கள் என உத்தரவிட்டார்கள். அதை எரித்துவிட்டால் இனி அந்த யோகி நிரந்தரமாக மன்னரின் உடலிலேயே இருந்து தொடர்ந்து நல்லாட்சி நடத்துவார், அது நாட்டுக்கு நன்மையை உண்டாக்கும் என்பது அமைச்சரின் எண்ணம். அதற்குள் காமசாஸ்திரத்தை கற்றுத் தேர்ந்த சங்கரர் தன் உடலுக்குள் நுழைவதற்காக காட்டுக்கு வந்தார். கூடுவிட்டு கூடு பாயும் மந்திரத்தை இவர் சொல்வதற்குள் இவரது உண்மையான உடலை கண்ட காவலாளிகள் அவரது உடலை எரித்து விட்டார்கள். அதை கண்ட சங்கரர் நரசிம்ம பெருமானை லக்ஷ்மி நரசிம்ம மம தேகி கரவால பம்பம் என்று துதி பாடி 16 ஸ்லோகங்களை ஏற்றினார். அடுத்த நொடி 16 கைகளோடு நரசிம்மர் அங்கே தோன்றினார். 2 கைகளிலும் சங்கு சக்கரம் ஏந்தி இருந்தார். 2 கைகளால் சங்கரரின் உடலை பிடித்து கொண்டார். 2 கைகளால் அதில் உள்ள தீயை அணைத்தார். 2 கைகளால் அபய முத்திரையை காட்டினார். 2 கைகளால் ஆறுதல் கூறி தேற்றினார். 2 கைகளால் சங்கரரை தூக்கினார். 2 கைகளால் சங்கரின் உடலை தேனை ஊற்றினார். 2 கைகளால் சங்கரருக்கு விசிறியால் வீசினார். நரசிம்மரின் இத்தோற்றத்தை கண்டு அஞ்சி அந்த காவலாளிகள் பயந்தோடினார்கள். சங்கரர் புத்துயிர் பெற்று எழுந்து நரசிம்மரை போட்டு துதிப்பாடிவிட்டு மகிஷி மதி நகருக்கு சென்று உபய பாரதியை வென்றார். அவளது கணவரான மண்டன மிசரர் சுரேவாச்சாரியார் என்ற பெயரில் சங்கரருக்கு சீடனானார். சங்கரரை காப்பாற்றுவதற்காக 16 கைகளுடன் தோன்றியது போல ஆபத்தில் தவிக்கும் அடியார்களை காப்பதற்கு உரிய
வடிவத்தை உடனே எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்து காப்பதால் எம்பெருமான் நரசிம்ம பபுகு என்று அழைக்கப்படுகிறான். நரசிம்ம மகாபபுகு என்றால் மனித வடிவமோ மிருக வடிவமோ எந்த வடிவம் அடியார்களை காப்பதற்கு ஏற்றதோ அந்த வடிவை ஏற்றுக்கொண்டு ஓடி வந்து காப்பான் என்று பொருள். அதுவே விஷ்ணு சரஸ்வநாமத்தின் 21வது திருநாமம். நரசிம்ம பபுகு ஷே நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களின் வாழ்வில் ஏற்படும் தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக நரசிம்மப்பெருமாள் மாற்றி அருள்வார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணமயம். நன்றி.